கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஆண்டோட கிருபையினால் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் செய்த பெரிதான கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீதிமொழிகள் 16:31 வசனம் நமக்கு கூறுகிறது, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஆம், இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தில் தேவன் எங்களுக்கு கொடுத்த மகிமையான கிரீடத்துடைய சாட்சியை நாம் கேட்க இருக்கிறோம். எங்களோட இருப்பது எங்களுடைய பாட்டி, தோதும் பாட்டி, எங்களுடைய மம்மி, தோதும் மம்மி. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மையான காரியங்களை இந்த நாளிலும் நம்ம அனைவருக்கும் வந்து சாட்சியாக கூற இருக்கிறோம். பாட்டியோடைய பெயர் வந்து மிஸ்ஸஸ் சுந்தரி வேதமுத்து அவர்கள். அவர்களுக்கு 95 வயதாகிறது. ஆண்டோடைய கிருபையால் இன்னால் மட்டும் இந்த குடும்பத்திற்கு ஒரு சாட்சியாக அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்களுடைய சாட்சியை நாம் கேட்க இருக்கிறோம். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். பாட்டி, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, எப்போ பிறந்தீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? தெக்குளூர். நான் பிறந்தது தெக்குளூர். சரி. படிச்சது அங்கே 4வது வரைக்கும் படித்தேன். அப்புறம் சோழிங்கருக்கு வந்தேன். சரி பாட்டி. அது வந்து கோல்டி அம்மா வந்து காரில் சோழிங்க வந்து என்னை தெக்குளூரில் வந்து காரில் எடுத்துன்னு போய் போடிங்க இது சோழிங்கெல்லாம் பங்களாவில் படுக்க வச்சு அப்புறம் இடிஞ்ச பேருக்கு மெக்குருடி அம்மா பங்களாவுக்கு அனுப்புனாங்க. அவங்க வந்து போர்டிங்க்கு அங்கே ஹாஸ்டல் இருக்குது. நான் படித்தது போர்டிங்கு 4வதுலேருந்து 8வது வரைக்கும் படித்தேன். அதுக்கு அங்கே அனுப்புனாங்க. சரி. அப்போ இந்த 2 பேரும் நீங்கள் சொல்கிற பெயர் வந்து கோல்டி அம்மாவும் மெர்குரி அம்மாவும் வந்து மிஷினரிங்க. மிஷினரி. அப்புறம் நான் ட்ரைனிங் எடுத்தது மிஸ்கி. அந்த அம்மா, அந்த அம்மா பேர். ஓ, சரி சரிங்க பாட்டி. ஸோ பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து அவங்களுடைய ஆரம்ப காலமே ஒரு மிஷினரிகள் வந்து அவங்களை பார்க்கவும் வழி நடத்தவும் ஆண்டோடைய கிருபை சிறு பிராயத்திலேருந்தே பாட்டியோட கூட இருந்திருக்கு. சரி பாட்டி, உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு? ஒரு 2 பேர், ஒரு அக்கா ஒரு அண்ணன். சரிங்க பாட்டி. நீங்கள் வீட்டில் எப்படி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச பிள்ளையாக இருந்தீங்களா, இல்லை குறும்பு செய்கிற பிள்ளையாக இருந்தீங்களா? நல்ல பிள்ளை தான், கீழ்ப்படிஞ்ச பிள்ளையாக தான் நடந்தேன். எல்லாத்துல எல்லாருக்கும், எல்லாருக்குமே அந்த ஊர்லேயே நல்ல பேர் தான் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. நிச்சயமாக நீங்கள் நல்ல பிள்ளையாக தான் இருந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் என்னவா ஆகணும்ன்ட்டு மனசில் நினச்சிருந்தீங்க? நான் ஒன்றும் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன டீச்சருக்குன்னு தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு சித்தத்தை வைத்திருந்தாரு, அதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கணும். சரி, நீங்கள் உங்களுடைய அந்த டீச்சராக இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய பணியை செஞ்சீங்களா? நான் சந்தோஷமாக அந்த ஸ்கூல்லேயே பிள்ளைங்களுக்கு சின்ன அதுவும் 1வது கிளாஸ் தான் எடுத்தேன். பாட்டுங்களெல்லாம் அருமையாக பாட்டு பாடுவேன். இன்ஸ்பெக்டர் கூட வந்து பாடத்தெல்லாம் கேட்டுருவார், எல்லாத்தையும் இது பண்ணுவார் ஸ்கூலில் வந்து. அப்புறம் ஸ்கூலில் அவ்வளோதான், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அது வரைக்கும். சரி, எத்தனை வருஷம் நீங்கள் அந்த பணியை செஞ்சுருப்பீங்க ஒரு டீச்சராக? எத்தனை வருஷம்? ஒரு 40 வருஷம். 40 வருஷம் இருக்கும். இருக்குமா? 40 வருஷம் இருக்கும். அப்போனா 40-45 வருஷம் சிறு பிள்ளைகளுக்கு வந்து ஞானத்தை வந்து போதிக்கிறதுலையும் ஆண்டவர் அவங்களை வந்து அருமையாக வந்து வழி நடத்திருக்கிறாரு. சரி பாட்டி, நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது, எந்த வருடம்? 1947. ஓ, அப்போனா இந்தியா சுதந்திரம் பெற்ற எந்த மாசத்துல கல்யாணம் ஆச்சு? செப்டம்பர். பாட்டி, அப்போனா நிச்சயமா கரெக்டா அந்த சுதந்திரம் பெற்ற அடுத்த மாசமே உங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது. உங்களுடைய கணவருடைய பெயர் சொல்றீங்களா? மிஸ்டர் பால் வேதமுத்து. பால் வேதமுத்து, த பெஸ்ட் நேம் இல்லையா? வேதத்தில் காணப்படும் அருமையான ஒரு நபருடைய பெயர் பால். ஸோ எங்களுடைய தாத்தா பெயர் வந்து பால் வேதமுத்து. நிச்சயமாக வந்து தாத்தாவுடைய பெயரை போலவே பாட்டி வேதத்தில் அநேக முத்துக்களை இன்னால் வரையிலும் வந்து தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. சுவாரஸ்யமாக நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். இன்னும் நிறைய காரியங்களை பாட்டிக்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாட்டி, உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்கள் எத்தனை? 3 ஆண்கள் 3 பெண்கள் இருக்கிறாங்க. பேர் சொல்லணுமா?
உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லப்பட்டி தாராளமாக சொல்லுங்க. முதல் மகள் ஜாய் திலகம், ரெண்டாவது மகன் சைமன் பால், மூன்றாவது மேசியா தாஸ், நான்காவது இயேசுதாசன், அஞ்சாவது ஞானம், ஆறாவது ஜெசி. ஆறு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாங்க. எல்லோரும் சத்தியத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் டீச்சராக இருக்கிறாங்க, எல்லா உத்தியோகத்தான் இருக்கிறாங்க. வேதம் சொல்றது போல என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறது காட்டிலும் வேற ஒரு சந்தோஷம் இல்ல. அப்ப நிச்சயமா அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமா இருக்குன்னு நம்புறேன். சரி, இப்போ வந்து நம்ம அதிகமா பாட்டிக்கிட்ட கேள்வி கேட்க போறதுல ஒரு கேள்வியை கேட்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் பழைய வாழ்க்கை அவங்க எப்படி இருந்தாங்க எல்லாம் சொன்னாங்க, ஆனா இப்போ டெய்லி பாட்டிக்கு 95 வயசு ஆகுது, பாட்டி என்னெல்லாம் அவங்களுடைய டெய்லி ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு அவங்களுடைய வயசு ஆகும்போது நானும் அப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. பாட்டி, நீங்க டெய்லி காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, என்ன செய்வீங்க அப்படியே தொடர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் காலையில 2:30 எழுந்துவேன். நான் தனித்தனி ரூம்களுக்கு கொடுத்துருவேன். 2:30 எழுந்துவேன். எழுந்துக்கினேன் அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணேன். பாட்டு பாடும், முதல்ல பாட்டு பாடும். அதிகால அது பாட்டு பாடுறதா ஒரு பாடு கொஞ்சம் பாடுறீங்களா நீங்க காலையில? அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜப தபத்தாலே. இது காரும் காற்றை தந்த நீரே, இனிமே பதிவாகவும்மிலே நான் நிலைக்கவே, பத்திரமாய் என்னை உத்தேவனாக்கிடும் தேவன். அதிகாலையிலுமை தேடுவேன் முழு மனசாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜப தபத்தாலே. முதல் பாட்டு பாடுவேன். பாட்டு நல்லது, 2-3 பாட்டு இருக்குது. அப்புறம் மற்ற 10 பாட்டுங்க இருக்குது. புஸ்தகத்தில் வச்சு அது பாடுவேன், பார்க்காத பாடுவேன். பாடிட்டு அப்புறம் 91 சங்கீதம் மனப்பாடமாக சொல்லும், 103 சங்கீதம் மனப்பாடமாக சொல்லும் சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு சங்கீதம் எங்களுக்கு சொல்கிறீங்களா? 91 இல்லைன்னா 103, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சங்கீதத்தை சொல்கிறீங்களா? சொல்கிறேன், சொல்லுங்க பாட்டி. உன்னதமானவர் என் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லுடைய எழுத்தங்கோ, நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை சொல்லு. அவர் உன்னை வேடனுடைய கண்டு பாழாக்கும் கொள்ள நோக்கும் தப்பு அவர் சேர்க்கைகளால் உன்னை மூடும். அவர் சட்டங்களின் கீழே அடைக்கலம் போகும். அப்படி சத்தியம் உனக்கு பரிசுயம் கேட, இரவில் உண்டாகும் பயங்கர பகலில் பறக்க அம்புக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ள நோக்கும் பயப்பட. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர், அது உன் அணுகாது. நீ உன் கண்கள் மாற்றதை பார்த்து துன்பருக்கு வரும் பலனை காண்பார். நீ எனக்கு அடைக்கலமாக இருக்க கத்தர் உனக்கு தாபரமாக கொண்ட, ஆகையால் பொல்லா பொண்ணுக்கு நேரது வாதை உன் கூடாது தன். நீ போகும்போது உன்னை காக்கும், உன்னுடைய தோதலுக்கு கட்டிடுவார், உன் பாதம் கல்லில் இருந்தபடி அவற்றை அப்படி கைகளில் எழுதி கொண்டு போவார். சிங்கத்தின் மேல் விடியன்பான், விடியன்பான் மேல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடு கூட உடு கோலும் தடி என்னை தேற்றும். சத்துவனுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பஞ்சாயத்து படிச்சு தலையால் என்ன அப்படின் அது வேற சங்கீத விட்டோம். உங்களுடைய நீங்கள் வந்து தொடர்ந்து வசனங்கள் வந்து மனதில் அப்படியே இருக்கனால ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்த வசனம் தானே வந்து அவருடைய வாயில் தந்திருக்காரு. நிச்சயமாக அது ஆசீர்வாதமான ஒன்று தான் நாங்கள் கேட்கிறது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பாட்டி? நீங்கள் வேதம் வாசிப்பீங்க, ஏதாவது நோட்ஸ் எல்லாம் எழுதுவீங்களா? ஆ, நோட்ஸ், அது பைபிள், பைபிள் படித்து நோட்ஸ் எழுதுது. எத்தனை நோட்டு எழுதி வச்சுருக்கிறேன் பைபிளை பற்றி எழுது. அது ஒரு அட்டை கொடுத்துருக்குறாங்க சோழிங்கள, அந்த அட்டை பிரகாரம் அது வாசிப்பு பிரகாரம் எழுது, படிச்சுட்டு எழுதி எழுதி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் ஜபிப்பீங்க? ஜபம் பண்ணுறது எல்லோரும்
என் பிள்ளைகளுக்கு முதல் இல்லை, எல்லோருக்கும் பிள்ளைகளுக்கு பொண்ணு நல்லா படிக்கணும், நல்லா ஆண்டவருடைய பாதையில் நடக்கணும், எல்லாரும் வேத வாசித்து ஜெபிக்கணும், எல்லாம் நாங்கள் எப்படி சொல்லி கொடுத்தோமோ அது போய் செய்யணும்ட்டு பிள்ளைகளுக்கு ஜெயிப்போம். அப்புறம் சொந்தக்காரர்களெல்லாம் எம்மா திருமணம் ஆகணும்னு மகள்களுக்கு திருமணத்துக்கு ஜெபமானேன், உதய பேருக்காரன் திரு நான் நினச்சபடியே நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு அப்புறம் குழந்தைங்க பிறந்தேன், எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்க பேரம் பேச்சியெல்லாம் கூட நான் பேர் எழுதி வச்சுக்கிறேன். எத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேர் பேர பிள்ளைங்க இருக்காங்க? அதுவும் 20 பேர். உங்களுக்கு ரெண்டு பெண்கள், நீங்கள் என் மகளுக்கு வந்து பிறந்துக்கிட்டு 6 பேத்தி இல்லை, ஒரு பேரா 5 பேத்தி ஒரு பேரா, சைமனின் 2 மகன்கள் ஒரு மகள் பேத்தி, 2 பேரா ஒரு பேத்தி சைமனிகள். அப்புறம் மேசியாவுக்கு 2 பையன் 2 பொண்ணு, 2 பொண்ணு. ஜேஸ்தாஸுக்கு 2 மொத்த பேர பிள்ளைங்க. 20 பேருக்கு மேல இருப்பாங்கல்ல? 20 பேர், 20 பேர் இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் மாத்திரம் பேர பிள்ளைங்க மாத்திரம் 20 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தினசரி வாழ்க்கை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்ட்டு எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வாலிபர்களுக்கோ இல்லை சிறு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன ஆலோசனை வந்து சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணால் கடலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய அறிவுரைகளை சொல்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு தான். எப்படி எழுந்துக்கணும், காலையில் எழுந்து படிக்கணும், பெற்றோருக்கு அப்பா அம்மா சொல்கிற வேலையை செய்யணும், அப்படி படிக்க மறக்கக்கூடாது, படிப்பேன் படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாட்சிகளை ஆண்டவர் வந்து உங்களுக்காக செஞ்சுருப்பார் இல்லையா? நீங்கள் நிறைய ஜெபம்ன்றீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ குறிப்பிட்டு ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஏதாவது ஜபிச்சு ஆண்டவர் எனக்கு இது அதிசயமாக செஞ்சார் அப்படின்னு ஏதாவது ஒரு சாட்சி ஞாபகம் வருதா, மறக்க முடியாத ஒன்று அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? நான் மறக்க முடியாத சாட்சி, நான் ப்ரேயர் பண்ணுறது திருமணம் நடக்கிறது தான். முதல்ல ஜாயமாக்கு ஏற்ற காலத்து திருமணம் நடக்கிறது நான் மனசில் நினச்சது ஆண்டவர் அப்படியே செய்தார். திருமணம் நடந்தது, அது மகள் மன யோசனைப்படியே கடவுள் நடத்தினார். அதே போல் நடந்தது, அதே போல் சைமனுக்கு நடந்தது. அந்த சைமன் திருமணத்து கூட அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் இங்கே எல்லாத்தையும் நான் காமிச்சேன். சர்ச்சையில் நல்லா திருமணம் சீர் சமமாக நடந்தது சைமனுக்கு. ஏஸ்தாசுக்கு சோழிகளில் தான் நடந்தது. ஏஸ்தாசுக்கு மேசியதாசுக்கு அவனுக்கு சோழிகள் இல்லையா, திருத்தணியில் நடந்தது. ஞானத்துக்கு சோழிகளில் மாப்பிள்ள அது திருத்தணி தான், திருத்தணி தான் நடந்தது. சேச்சி அம்மாவுக்கு திருத்தணி தான் நடந்தது, திருமணம் நடந்தது. திருமணத்துக்காக தான் நீங்கள் மெயினாக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க? திருமணத்துக்கு வந்து தான் எப்படி ஐயா மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்னு தான் பெண்களுக்கெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணுதேன். அதே பிரகாரம் நடந்தது. ஆண்டவருடைய பிள்ளைங்களே சாட்சி உள்ள பிள்ளைங்களாக கிடைக்கணும், பக்தி உள்ள பிள்ளைங்களாக கிடைக்கணும் எழுதுன்னு அதே போல் மா
மகள்களுக்கு அதே மாதிரி கிடைச்சார். மகள்களுக்கும் நல்ல புருஷ மாதிரி தான் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஒரு தாயுடைய ஜபம் வந்து தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்குல்லையே, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு சொல்லிட்டு அவங்க ஜபித்திருக்காங்க. அந்த ஜபங்களை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நிறைவாக கொடுத்துறதுக்காக அவங்க வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு, நான் திருமணம் அவங்களுடைய பேரனை தான் வந்து திருமணம் செய்திருக்கிறேன். அப்போ முதல் முறையாக பாட்டியை சந்திக்கும் பொழுது பாட்டி என்னை பிளெஸ் பண்ணது, பாட்டி ஒரு வேளை மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய முதல் பேரனுக்கு நீ மனைவியா வந்திருக்க, உன்னுடைய கர்ப்பத்தில் தான் முதல் அந்த பேரப்பிள்ளைய வந்து காட் வந்து பிளெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பிளெஸ் பண்ணிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. அதே போலதான் பாட்டி பிளெஸ் பண்ணி முடிச்ச அடுத்த இதுல வந்து நல்ல செய்திகள் வந்து ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய பிள்ளையிடம் நான் எப்பவுமே சொல்வேன், யூ ஆர் அ பிளெஸிங், பாட்டி இப்படி ஒரு பிளெஸிங் கொடுத்ததுனால நீ பிறந்திருக்க, காட் வந்து பிளெஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு வந்து நான் நிச்சயமா சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்றேன், பாட்டியே எங்களுக்கு ஒரு பிளெஸிங்கா வந்து கொடுத்ததுக்காக. சரி, ஒரு கடைசி கேள்வி பாட்டிக்கு இருக்கு. பாட்டி கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். பாட்டியுடைய மகளிடம் ஒரு சின்ன கேள்வியை வந்து கேட்க ஆசைக்கிறேன். மம்மி, பாட்டி வந்து உங்களுடைய தாய், உங்களுடைய தாய் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்க, ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா எங்களோட ஷேர் பண்ணலாம். நான் சிறு வயதிலிருந்து அம்மாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க வந்து ரொம்ப அன்பாக தான் எல்லார்ட்டையும் இருப்பாங்க. அதில் ஆனால் ஸ்பெஷலாக என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க எதுனாலும் என்னை வேலையே செய்யவே விட மாட்டாங்க வீட்டில். வீட்டில் மற்ற எங்கள் சித்தப்பா பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேலை வாங்கிக்குவாங்க, ஆனால் என்னை ஒரு வேலையும் செய்யவே விட மாட்டாங்க. ரொம்ப செல்லமாக என்னை வச்சிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கும் ரொம்ப அம்மாவை பிடிக்கும், அப்பா பிடிக்கும். கூட எனக்கு கீழே 5 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து எதனா சின்ன தப்பு செஞ்சிட்டா கூட என்னை தான் கூப்பிட்டு, அம்மா நீ பாரு இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் போயிட்டு அவங்கள வந்து இது பண்ணி, ஏன் இப்படி செய்கிறீங்க, அம்மா சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே. ஸோ உங்களுக்கும் ஒரு பொறுப்பை வந்து மம்மி அப்பயே பாட்டி வந்து அப்பயே உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ இந்த நாளில் அந்த கடைசி கேள்வியை கேட்கலாமா பாட்டி? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாமே ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில என்னவா இருந்தார்? ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு நண்பரா இருந்தாரு, எனக்கு வந்து தோழனா இருக்கிறாரு. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார்? ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு துணை, பக்க துணையை பாதுகாவல. ரெண்டு முறை நான் பாத்ரூம்ல விழுந்தது, மறிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் தான் என்ன அவ்வளோ அற்புதமாக என்னை பார்த்துருந்து தூக்கி எடுத்து சைமன் வீட்டில் தூக்கி எடுத்தாங்க. அங்கேயும் சைமன் வீட்டில் தான் இருந்தது. ஆனால் என்னை ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தினார். அந்த முதல் தடவை விழுந்தது நல்லா எழுதி மறுபடியும் ஆண்டவரை தூக்கி சேர்ந்தேன். இப்போ ரெண்டாம் தடவை விழுந்து தான் நடக்க முடியாது போனேன், நடக்க முடியாது இப்போ. ஆனால் என் மகள் எனக்கு நடக்கிறதுக்கு இது ஸ்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நான் நடக்கிறேன். வாய்க்கு ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தெய்வமாக கொண்டாடு. என் மனதிலே ஆண்டவர் தான் நான் சூசிச்சுக்கணும், வேற யாரும் சாட்சி கூட சொல்கிறேன். இந்த பாப்பா கூட சொல்லுச்சுன்னா எல்லா கடவுளும் வணங்கு, அம்மா எல்லா கடவுளும் வணங்கணும், எல்லாரும் பேய். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தான் நம்ம உண்டாக்கின ஆண்டவர். நம்ம சொல்லிட்டு ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலையில் சுமந்து மறித்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வந்த ஆண்டவர், பாவத்தை ரட்சிக்க வந்த இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் சொல்லிக்கிறேன். நம்ம கொஞ்சம் சாட்சி. நான் சரிங்க பாட்டி, ரொம்ப சந்தோஷம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை இம்மட்டும் வந்து நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். இன்னும் நீங்கள் சுகமாக பலத்தோட பிறருக்கு சாட்சியாக தேவன் உங்களை வைப்பார். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொள்வோம். உங்களுடைய சாட்சி இந்த நாளிலும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி பாட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மம்மி எங்களோட ஜாயின் பண்ணதுக்காக. நாம் இந்த நாளிலும் கேட்ட இந்த அருமையான சாட்சிக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். யோசிச்சு பாருங்கள், அவர்களுடைய இந்த சாட்சி
நான் அதே ஒரு வயதில் வரும்போது இந்த சாட்சியை நான் கூற முடியுமா? தேவன்தான் என் துணை, அவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு நல்ல வந்து யூத்தா இல்லையா, நல்ல வாலிப இதா இருப்போம், ஆனா நமக்கும் வயதாகும் பொழுது ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்திருப்போமா இல்ல விட்டு விலகி இருப்போமா? சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுக்காக ஜீவிப்போம். நம் வாழ்க்கை பிறருக்காக சாட்சியாக நம் வாழ்வோம். நம்மளுடைய ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா, ஃப்ரம் டெஸ்ட் டு டெஸ்டிமனி. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் இன்றைக்கு சாட்சியாக மாற்றி இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாமும் பிறருக்கு சாட்சியாய் வாழ்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.